கொடியதன் உரு உமை குளமிகே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யா. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்துட்டேனா, இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது சார், இன்றைய தினம் எப்படி இருக்குது, இப்படி நிறைய பேர் கேட்குறதுண்டு. அதே போன்று பார்த்துட்டேனா, நம்ம சொன்ன வழிபாட்டு முறைகள் சார், நான் இதெல்லாம் பண்ணியிருந்தேன், பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்து உட்காந்துட்டேன், தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன், டெய்லி பூஜை சிவ பூஜை பண்ண ஆரம்பித்தேன், நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், மலேசியா போன்ற எல்லா நாடுகள்லேருந்தும் நிறைய பேர் நம்ம யூடியூப்பை பார்த்து, நம்மளுடைய ஃபேஸ்புக்கை பார்த்து நிறைய பேர் கூப்பிடுறதுண்டு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்ல 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 பக்தி, இந்த பக்தி தான் பிரச்சாரமாகுது. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நம்ம இறைவன் நாமத்தை சொன்னமேங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு பெரிய நிறைவு வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாள். அதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது நிலக்ஷேத்திரம்னு சொல்லுவோம், பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய சிவக்ஷேத்திரம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரநாதர் திருக்கோயில் தான் நிலக்ஷேத்திரம்னு சொல்லுவாள். இன்றைக்கி அதனுடன் சேர்ந்து நீர்க்ஷேத்திரம், அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்க்ஷேத்திரம்னு சொல்லுவாள், ஜலக்ஷேத்திரம்னு பேர், அது எங்கே இருக்குது? ஆக அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிற வழக்கங்கள் நம்ம நிறையா இருந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அம்மா அப்பா சொல்கிறத குழந்தைகள் கேட்பா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல்கிறத அம்மா அப்பா கேட்பா, அப்படியெல்லாம் கிடையாது. அந்தந்த ஜென்ரேஷனுக்கு அந்தந்த காலகட்டத்தில் பார்த்துட்டேன்னா, நமக்கு அதற்கு தகுந்தாப்பில் இருப்போம். அந்த காலத்தில் அம்மா அப்பா சொன்ன பேச்சுக்கப்போ, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தை வச்சு தான் அம்மா அப்பாவுக்கே பார்ப்பா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஏன் குழந்தைகளுடைய பேச்சை கேட்டிருக்காங்க, அப்பவும் சரி இப்பவும் சரி ஏன் குழந்தைகளோட பேச்சை கேட்டிருக்காங்க, சரி அதே குழந்தைகள் ஏன் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்டிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஒரு சுவாமிஜி வந்து சொல்லும் போது, சத்சங்கத்தில் பேசும்போது அதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு மரம், அந்த மரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக கிழையாக அப்படியே தளர்த்து வந்துட்டு இருக்கு. அந்த மரம் பார்த்துட்டுனா கம்பீரமாக நிற்கிறது, அந்த மரம் பார்த்துட்டுனா உயரத்தில் போகிறது, நிறையா கிளைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள். அந்த மரம் தன்னைத்தானே தாழ்த்திக்காமல் வானத்தை நோக்கி உயரக்கூடியதாக இருக்கும். இந்த மரத்துக்குண்டான குழந்தைகள்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, அது கொடுக்கக்கூடிய பழங்கள் தான். அந்த பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டேன்னா, அந்த கிளையிலிருந்து அது கீழ் நோக்கினவாறு, பூமியை நோக்கினவாறு அது இறங்கும். எவ்வளவுதான் அந்த கிளை ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் அது பூமியை நோக்கினவாறு இறங்கும். அந்த மாதிரி குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டேன்னா, பெற்றவர்கள் தானாக வளைந்து கொடுப்பார்கள். அதே குழந்தைகள்னால திருப்பியும் பெற்றவர்களுக்கு பெருமை. ஏன் அப்படின்னு சொன்னால், இதே மரத்தை திருப்பி 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 இந்த பூமியில் தான் விதைச்சு திருப்பி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். என்னைக்கு மனிதன் தலை வணங்குறான் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, தன்னுடைய எதிர்கால விருத்தியிற்காகவும் தன்னுடைய எதிர்கால சங்கதினருக்காகவும் தலை வணங்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பான். அதைத்தான் இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கு. ஆக ஒரு மனிதன், என்னுடைய குழந்தை இப்படி பேசிட்டாலே, என்னோடய அம்மா அப்பா இப்படி பேசிட்டாலேன்னு கவலையே பட வேண்டாம். ஏன்னா இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய பந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த சத்சங்கத்தில் அந்த குட்டி ஸ்டோரியாக அவர் சொன்ன வழக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர், எங்கள் அம்மா அப்பா இப்படி பேசிட்டா, என் குழந்தை நான் சொல்கிறத கேட்குறது யதார்த்தமாக நம்ம வீட்டிலே நடக்கிறது தானே இது, நான் சொல்கிறது அவள் கேட்குறது, அவள் சொல்கிறது நான் கேட்குறது, ஒன்றுமே கிடையாது. இரண்டுக்கு இருக்கக்கூடிய பந்தம் மிகப்பெரிய பந்தம். அந்த பந்தம் என்பது எப்படி மரம் அவ்வளோ பெரிய பெரிய மரம், அந்த மரம் அந்த பழத்துக்காக வளைஞ்சு கொடுக்கறதோ, அதே போன்று பார்த்துட்டுனா இந்த பழம் மரத்தை எதிர்பார்த்து, அதாவது மரத்தினுடைய டிபெண்டன்ட், அந்த மரத்தை நோக்கி தான் அது இருந்துட்டு இருக்கு. விழுந்தது கீழே அப்படின்னு சொன்னால் யாராவது எடுத்துட்டு போயிடுவா இல்லையா, அந்த மாதிரி தான். ஆக இந்த பந்தத்தை பிரிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய பந்தம்னு சொல்லுவா. அதனால் நான் இறங்கி போயிட்டேன், நான் ஏறி போயிட்டேங்கிற விஷயமே அங்கே கிடையாது. இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி. ஏன்னா நம்ம இயற்கையாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஆக
இந்த குழந்தை பெற்றோர் அப்படிங்கிறது ஒரு மரம் பழம் இது போன்றது என்று சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பயணதா இருக்கும் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் 24/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் எட்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனு ராசி இன்றைய திதி அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தேதி பிறந்த நாள் கொண்டாடு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அஷ்டமி தினம் துர்காம்பாளை வழிபடுறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபடுறது பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு விசேஷகரமான நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் மேஷராசி நண்பர்களே இன்னைக்கு வரவு செலவு இந்த கணக்குகளை பார்த்தா என்னடாப்பா செலவு தான் ஜாஸ்தியா இருந்துருக்கு வரவுகளுக்கு ரொம்ப கம்மியா இருந்துருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனை புதிய சிந்தனைகள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தடங்கள்ல நிவர்த்தி ஆயிடும் பேச்சுல பிரச்சனை வரப்படாது நான் பேசாமே இருக்கேங்கிற சில எண்ணங்களை நீங்க கொண்டு வைப்பேன் நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது ரொம்ப முடியாத வேலைகளே தவிர்த்துக்கிறது நல்லது சாதாரண ஒரு கீழல் தான் நான் இப்போ அது பெருசா இருந்துருக்கும் அதனால சின்ன சின்ன அடிபடும் போது கூட கவனமாக பார்த்து கொள்றது நல்லதாக இருந்துருக்கும் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அவ என்ன சொல்ல வராங்கிறத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசினாலும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே சில விஷயங்கள்ல பார்த்துட்டு எல்லாரும் கை விட்டுட்டா அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுதான் ஒரு பெரிய பலம் இறைவன் இப்படி தான் காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த மாதிரி நிறைய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் அன்பும் ஆதரவும் கூடி வரும்பொழுதும் சில விஷயத்தை நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால் கூட அந்த காரியத்துக்காக அந்த செயல்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம் எனக்கு இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது ஆனாலும் என்னுடைய காசுக்காக என்ன பண்ணுறது எனக்கு வழி கிடையாது எனக்கு அவ திட்டினாலும் நான் வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சில நிர்பந்தத்தில் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கே ஒரு நாள் எனக்குன்னு ஒரு மாற்றம் வரும் நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவேன் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது ரிஷபராசி என்பர்களுக்கு அதனால் இது எனக்கு பிடிக்கலனாலும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பேங்கிற மாதிரி சில யோசனைகள் அப்பப்போ மாறலாம் அதே சமயத்தில் ரொம்ப அன்பானவர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது யாராவது ஒருத்தர் மூலமாக நான் வீடு கட்டின்னு இருக்கேன் எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா எனக்கு ஒரு நான் ஒரு லோன் எதிர்பார்த்துட்டுருக்கேன் யாராவது கரெக்ட் அந்த இடத்துல இறைவன் யாராவது உட்காரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்கள் ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆர்வத்தோடு இது நடக்கணும் 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 நடக்கணும்னு இருக்கும் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டு விரவுகளுக்கு தூங்கல் காலத்தால் பட்டாசு வெடிக்கணும் ட்ரெஸ் புதுசாக போடணும்னு நினைக்கல அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் வரதெல்லாம் சிலதெல்லாம் பேசுவேல் ஆனால் இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டாம் ஒரு 2-3 நாள் கழித்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும் சில நல்ல காரியத்தை ரகசியமாக கொடுப்பேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா தன் நாள் சொல்லி சொல்லி அந்த காரியம் நடக்கல இனிமேல் கொஞ்சம் அமைதியாக இருப்போமேன்ற ஒரு யோசனை இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாழ்க்கையில் அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஸ்கூல் வச்சுருக்கோம் நீ ஸ்கூல் இன்னும் நல்ல பெருசாக வரும் இன்னும் நல்ல பெருதுபடுத்தணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியக்கூடிய இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே ஒரு காரியத்தை நினைச்சிட்டோம்னா அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு பெருமை இது யாராலும் செய்ய முடியாது நான் செஞ்சிருவேன் உண்மையாகவே அப்படி தான் நீங்கள் அதுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிக்கொள்வீர்கள் உங்களுடைய பேச்சு திரும்ப மேடை பேச்சலாக இருந்துருக்கா சினிமா கலை சம்மந்தமான துறை இசை சம்மந்தமாக இருந்துருக்க வாழ்க்கை ஒரு தனித்துவம் ஒரு பெருமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடிய மருத்துவராக இருந்துருக்கோம் கம்பெனிக்கு சிஇஓ மேனேஜராக பெரிய ஒரு பொறுப்புகளில் இருந்துருக்கோ அது தகுதியாக பார்த்து நல்லபடியாக 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க யார்ட்டையும் சொல்லாத விஷயம் காரியத்தில் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு
சிம்மராசி என்பவர்களே பரிசுகள் குவியக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்கள்ல யாட்டியுமே சொல்லாத ஒவ்வொன்னா 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 சக்சஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்போ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களை, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றம் நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் காரியம் சக்ஸஸ் ஆகும். ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. பணத்தை கொடுத்துட்டேன் சார், பணம் வரலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நிறைவான சிந்தனைகள் இருக்கும், உயர்வான சில யோசனைகள் இருக்கும். இதுல ஜெயிக்கலாம், இந்த காரியம் சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணி வரக்கூடியதா இருக்கும். அந்த காரியத்துல வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சிறு சிறு விஷயங்கள்ல கோபித்துக் கொள்றதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமா வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நல்ல நண்பர்கள், ஜோதிடத்தின் மீது ஆர்வம், தெய்வத்தின் மீது ஆர்வம், கோயிலுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, குடும்பத்தில் ஒரு பிரார்த்தனை ஹோமம் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த தினத்தில் யோசிப்பேன். அதற்கு உண்டான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருந்திருப்பேன். ஒரு நபர்கிட்ட ஒரு சின்ன காரியம் அவன் சொல்லக்கூடிய ஐடியா கூட உங்களுக்கு பெரிய உதவிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எல்லா காரியமே பணத்தில் பிரச்சனையாகும்னு சொல்லுவாள், அந்த மாதிரி பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது பண்ணும் அதை பண்ணும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஆர்வம் பண்ணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்தை கொடுத்தா சக்ஸஸ் பண்ணி தீரணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அது மாதிரி சில டைம் ஞாபகம் வருது, அப்பப்போ முந்தி மாதிரி இருக்கிறது இல்லை, இப்போ ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் அப்படி விட்டுடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். கலை துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வேலையாட்கள் எனக்கு அமையவே மாட்டேங்கிறா சார், நான் ஒரு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வாகன ஓட்டுநர் இருந்தார், அந்த ஓட்டுநர் எனக்கு அமையவே கிடையாது. அதே சமயத்தில் வேலை ஆட்கள் எனக்கு அமையிறது ரொம்ப தடங்களாக இருந்திருக்கு, என்னென்னே தெரியல, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் ஆள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயமாக அது அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷியராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை கேர் எடுத்து தான் பார்த்துப்பேன், இருப்பினும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. வாப்பேன்னு ரொம்ப நிறைய எதிர்பார்த்துன்னு கடைசியில் பேசுகிறப்போ ஆஹா ஓஹோ அப்படியாக்கு இப்படியாக்குன்ன கடைசியில் ஒன்றுமே பண்ணலையே அப்படி பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவாளுக்கு சில நபர்கள்ட்ட சிவா தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு யோசனைகளை மனசில் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இந்த ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் எப்படி, இந்த மாதிரி இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கூட பேசிகிட்டே இருப்பாள், பழகிட்டே இருப்பா, பின்னாடி போய் உங்கள் விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஆட்களுடைய கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா காரியத்தையும் நகர்த்துவேன். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆசிரியராக இருந்துருக்கவா, சரி நான் இன்னும் கூட சேர்ந்து வேறு ப்ரொஃபஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பரில் ஒரு காரியத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அமைதி நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறையா காரியங்கள் அந்த மாதிரி யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். பல நபர்கள் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசிப்பில் இருந்தாலும் பின்னாட்கள் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற சிந்தனை. வீடு கட்டின்னு இருக்கிறவா, ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா நிச்சயம் கை கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் தோட்டம் பொருள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அனுகூல்யமாக இருந்திருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் விடாமுயற்சி ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு நிலையாக வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பர்களே ஒரு பக்கம் செலவுகள் இருக்க ஒரு பக்கம் வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவாளுக்கு, அதுமாதிரி புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்கோம், புதுசாக கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, அதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பாட்டு டான்ஸு ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சே வேலை இல்லையே நினைப்பால் ஒரு வேலை வந்துடும்,
அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக கலைத்துறையில் இருந்திருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். தன்னால் தூக்கமே இல்லை, எனக்கு உடம்பே சரியில்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை திருப்பி அனுகூல்யமாக ஆரோக்கியமோ நல்ல விஷயம் மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருக்குது. சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், நிறைய இடர்பாடுகள் வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு மனசில் சக்ஸஸ் ஆகுங்கிற எண்ணங்கள் மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். அது நிச்சயம் உங்களுக்கு மனதில் உறுதிப்பாட்டோட இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ அனுகூல்யத்தை தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி விழிப்பாரு. கும்பராசி என்பர்களே, ஒரு காரியத்தில் நடந்துடுத்துனா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடுது, நம்ம லைஃப்பில் ஒரு நினச்ச காரியம் நடந்துடுத்து, இவளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மன அனுகூல்யமாக திருப்தியாக இருந்துருக்கும். அந்த மாதிரி இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் போகிற உங்களுக்கு சக்ஸஸாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெயிட் பண்ணிட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அந்த காரியம் சக்ஸஸாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு ஒரு காரியம் நடக்கும்போது அது மன திருப்திடும். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கொடி கட்டி பறக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சார் ஒன்றுமே இல்லை சார், நான் பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கேன்னு நினைக்கிற கவலையே படாதீங்க, முயற்சி எடுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துருக்குன்றது சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கு, வரக்கு அனுகூல்யத்தை தரும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, அல்லது கணவர் மனைவிக்கு, மனைவி கணவருக்கும் தெரியாது எந்த விஷயத்தையும் செய்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய லாபகரமான செய்திக்கு உங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் அனுகூல்யத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டேன்னா லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம் அப்படி பிரிஞ்சு பிரித்து இருந்துருக்கு. அந்த மாதிரி லாப நஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் யோசிக்கும் பொழுது நிறைய சிந்திப்பேன், பாப்பாப்பா எவ்வளோ காரியங்கள் இருந்துருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுறது, தக்குனிவா கேட்குறா கொடுத்து விட்டோம், நம்ம இனி அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகளும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, புதுசாக இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறது, இதெல்லாம் நல்லது தான். ஒரு இடத்துல பணத்தை செலவு பண்ணாமல் திருப்பி எடுப்போம் இல்லையா, அதுக்குண்டான முயற்சிகள் நல்லபடியாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள்கிட்ட கோவிச்சுக்காத விதம் பாட்டாக அழகாக நான் சுக்காக பேசி ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட முடியல, இது பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை அழகாக சமாளிப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் அப்படின்னு சொன்னால் சில பசங்கள் அல்ல பொண்ணுகள் இப்போதைக்கு இப்படியே யோசிப்பா இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்பா அம்மா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த மாதிரி யோசிப்பேன். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்னதில் வா அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு சொல்லி மன சங்கடப்படாதீங்க, எல்லா காரியங்களும் வெற்றியும் தேவையான பண வரவுகள் உண்டு. மனதில் தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். ஆன்மீக தகவல் அடுத்து. இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுத்தியிலும் பிரச்சனை இருந்துருக்கு, சுத்தியிலும் என்ன சுத்தி நிறையா பிராபலங்கள் இருக்குது, அதிலிருந்து என்ன நான் கொஞ்சம் விடுபட்டு மனசில் எனக்கு நிம்மதி இருக்கணும் சார், அது அந்த சுற்றி இருக்கக்கூடிய குழப்பங்கள்லேருந்து எனக்கு ஒரு மன தெளிவு உண்டாகணும், மனதில் ஒரு நிம்மதி இருக்கணும், இதுக்காக நான் என்ன பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். நீங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம யாரு கூட சேர்றோமோ யாரு கூட பேசுகிறோமோ கொஞ்ச நாள் பழகினோம்னா அவள் மாதிரியே நம்மளும் பேசுவோம், அவள் மாதிரியே நம்மளும் செயல்படுவோம், பார்த்துருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி நம்ம யார் கூட பேசுகிறோமோ அதற்கு தகுந்தாப்புல நம்ம மாறுவோம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா. நீங்கள் பாருங்கள் கிருஷ்ணரை பாருங்கள், ரொம்ப அழகாக சின்ன குழந்தைய விளையாண்டுண்டு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா புல்லாங்குழலோட அவர் எவ்வளோ ஆனந்தமயமாக இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்காமா, என்ன கவலை அப்படின்னு பார்த்தா அந்த பக்தர்களுடைய கவலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பக்த பிரியர் கிருஷ்ண பரமாத்மா இல்லையா. ஆக இன்றைய தினத்தில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கிருஷ்ணருடைய இந்த குழந்தையிலிருந்து அவர் அந்த புல்லாங்குழலோட நிற்கிற காட்சி வரைக்கும் அப்படியே மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் கண்கள் இரண்டுலேயும் தண்ணி வரும். ஏன்னா பக்தியில் நம்மளை விட சிறந்தது யார் இருக்கா, அந்த மாதிரி மனசார வேண்டிண்டு கிருஷ்ணா 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 கோபாலா 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 நந்தகுமாரா நந்தகுமாரா நந்தகுமாரான்னு நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கணும், ஒரு சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மனசுக்கு ஆறுதல் தரும். இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்,
உங்களுடைய பாட்டி அல்லது தாத்தா எந்திரிக்கும் போது ராம ராமன்னு சொல்லி எந்திருப்பா, முருகா முருகான்னு சொல்லி எந்திருப்பா. உட்காந்து எவ்வளோ துக்கத்தில் ஒரு பெரிய பெருமூச்சூட்டு முருகா அப்படின்னு யோசிக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா. ஏன் நீங்களும் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்மளுடைய பெரியவங்க ஏன் எங்கள் வீட்டில் நடந்திருக்க எங்கள் தாத்தா அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு, இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இதை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க சொல்லுவீங்க இல்லையா. அதுதான் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக புதியுகத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.